டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லோக்சபா இந்திய அரசாங்கத்தின் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் புரொடக்ஷன் பில்லை நிறைவேற்றியது லட்சக்கணக்கான திருநங்கைகளின் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவு அது இம்முடிவு ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்குள் எடுக்கப்பட்டது தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நிறைவேற்றப்பட்ட பில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏற்கனவே உள்ள டிரான்ஸ்ஜென்சர் பர்சன் பில் இரண்டாயிரத்தி பதினாலின் உரிமையை ராஜ்யசபையில் நிறைவேற்றியது இந்த பில் திருநங்கைகளின் பாதுகாப்பு மசோதாவாக கருதப்படுகிறது இது அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் மசோதாவாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பெற்றோர் அல்லது அவருடைய உறவினர் குடும்பத்தில் ஒரு திருநங்கை பராமரிக்க முடியவில்லை என்றால் தகுதி வாய்ந்த நீதிமன்றம் ஒரு ஒழுங்குமுறையால் ஒரு புனர்வாழ்வு மையத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று அந்த பில் கூறுகிறது இதனால் திருநங்கைகள் பெற்றோரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த அரசியலமைப்பு உரிமைகளை மீறும் அதே சமயத்தில் இந்த மசோதா முற்றிலும் திருத்தமைக்கப்பட வேண்டும் என்று திருநங்கை சமூகம் கோரியுள்ளது நால்சா தீர்ப்பின் அரசாங்கத்தை ஞாபகப்படுத்துவதற்கான முயற்சியில் சமூகம் நாடு முழுவதும் ஒரு அணு திட்டமிட்டுள்ளது பில் மீண்டும் முன்வைக்கப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்ற நிலைக்குழுவின் மூலம் இந்த பில் அவர்களின் கருத்துக்களை இணைக்க வேண்டும் என்று சமூகம் கூறுகிறது அப்படி யார்தான் அந்த திருநகைகள் அவர்களை பற்றி இப்பொழுது காண்போம் அனைவரும் வாழ்வதற்காக சமூகம் அமைத்து கொண்டதுதான் சாதி மதம் சமயம் கொள்கைகள் சாதி மதம் பேதமில்லாமல் ஒரு மனித இனம் வாழ்வதை இச்சண்முகம் ஏற்க மறுகிறது அப்படிப்பட்ட ஒரு மனித இனம்தான் மூன்றாவது பாலினமான திருநங்கைகள் பொதுவாக பிறப்பு என்பது ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்க நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் தேவைப்படுகிறது ஆனால் அந்த நாற்பத்தாறு குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகமாக உருவெடுக்கும் போதுதான் தோன்றுகிற உயிர்தான் திருநங்கைகள் இவர்கள் பிறக்கும்போது ஆணாகவும் வளரும்போது பெண்ணாகவும் வளர்கின்றனர் அதாவது ஒரு ஆண் போன்ற தேகங்களும் பெண் போன்ற குணங்களும் கொண்டவர்கள் இவர்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு திருவிழாக்கள் இருப்பது போல் இவர்களுக்கும் ஒரு திருவிழா உண்டு அதுதான் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா இத்திருவிழாவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இவர்களின் வாழ்வில் கூத்தாண்டவர் கோவில்தான் பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்றே கூறலாம் மகாபாரத போரில் வெற்றி பெற பாண்டவர்களில் ஒரு வீரமான ஆண்மகனை பலியிட வேண்டும் என்றனர் அதற்காக மூவரை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள்தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் அரவான் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பலியிட முடியாது அதனால் அரவானை பலி கொடுக்க முடிவு செய்தார்கள் பாண்டவர்கள் பலியை அரவான் ஏற்பதற்கு முன்பு என் வாழ்வில் துணைவியே இல்லை உடல் ரீதியாக உறவு வைக்க யாரும் இல்லை என வருந்தினார் இவரது ஆசையை நிறைவேற்ற எந்த பெண்ணும் முன்வரவில்லை இதனால் கிருஷ்ணன் ஒரு பெண்ணாக உருவெடுத்து அரவானின் ஒருநாள் ஆசையை இரவு முழுவதும் நிறைவேற்றினார் மறுநாள் அரவானை பலியிட்டனர் அந்த அரவானை குலதெய்வமாக ஏற்றவர்கள்தான் திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலில் அரவானை கணவனாக ஏற்று ஒரு நாள் கழுத்தில் தாலி கட்டிக்கொண்டு மறுநாள் விதவையாக காட்சியளிப்பார்கள் இந்த ஒருநாள் விழாவிற்காக வெளிநாட்டில் உள்ள திருநங்கைகள் கூட பங்கு பெறுவார்கள் திருநங்கைகளை பெற்றோர் விட்டுச் சென்றதும் திருநங்கைகளின் வாழ்வு கேள்விக்குறியாக மாறத் தொடங்கியது திருநங்கைகள் வாழ உறைவிடவும் உண்ண உணவும் ஏன் கழிவறைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை உருவாகியது மனதில் பெண்மை குணம் கொண்டிருந்த திருநங்கைகளுக்கு ஆண் துணை தேவைப்பட்டது இதனால் சிலர் பாலியல் தொழில் செய்ய முற்பட்டனர் திருநங்கைகள் ஆண் துணை இல்லாமலும் வேறு யாருடைய துணை இல்லாமலும் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் துயரங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் கடலில் வாழும் மீன்களைப் போல அழுவதும் தெரியாமல் மகிழ்ச்சியும் தெரியாமல் வாழ்கின்றனர் இவர்களின் வித்தியாசமான உடலமைப்பால் அன்றாட அவமானங்களை சந்திக்கின்றனர் உணவு உடை இல்லாமல் பார்த்தவர்கள் எல்லாம் கேலி செய்தலும் சில சமயம் ஆண்களால் பாலியல் சீண்டலுக்கும் உள்ளாகின்றனர் மேலும் கல்வி பட்டம் என்ற எந்த சலுகைகளும் இவர்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை அப்படி கிடைத்தாலும் அது நூற்றுக்கு இரண்டு சதவீதம் என்ற விதத்தில்தான் உள்ளது அமெரிக்காவில் உள்ள திருநங்கைகளின் உரிமைகள் சட்டரீதியாக ரீதியாக அதிக அளவில் வேறுபடுகின்றன திருநங்கைகளின் பிறப்புச் சான்றிதழ்கள் பிறப்பு நிகழ்ந்த மாநிலத்தின் வைட்டல் ரெக்கார்ட்ஸ் அலுவலகத்தால் பொதுவாக வழங்கப்படுகின்றன இதனால் இவர்களின் பிறப்புச் சான்றிதழ் ஆண் பெண் என்ற உயிரியல் பட்டியல் மாநில சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவில் நியூஸ் நகரில் உள்ள ஒரு எழுத்தாளர் கிறிஸ்டின் ஜோர்கன்சன் ஒரு திருமண உரிமத்தை மறுத்தார் அவரது பிறப்புச் சான்றிதழ் ஆண் தமிழ்நாட்டின் சட்டத்திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பே அரவாணி என்ற வார்த்தை பரவலாக பிரபலமடைந்தது இது இந்தியாவில் ஹிஜாராவிற்கு மாற்று பெயராகவும் ஆண் பெண் டிரான்ஸெண்டராகவும் இருந்தது அதாவது திருநங்கைகளை பெரும்பாலும் பிச்சைக்காரர்களுக்கும் விபச்சாரத்திற்கும் ஆட்படுத்துமாறு கட்டாயப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டில் சுமார் பதினாறாயிரத்தி முன்னூத்தி எண்பது பேர் தங்களை எல்ஜிபிடி என அடையாளம் காட்டுகின்றனர் அதாவது அரசாங்கம் பொது மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு கட்டணமுமின்றி பாலினத்தை மாற்றுவதற்கு ரேஷன் கார்டுகளையும் வழங்கியுள்ளது திருநங்கைகளுக்கு இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் திருநங்கைகளுக்கான அங்கீகாரத்தை இந்தியா தற்போது அளித்துள்ளது சத்யஸ்ரீ சர்மிலா சமீபத்தில் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் ஆனார் ஒரே மாதிரியான மனநிலையை பின்னுக்கு தள்ளி அநீதிக்கு எதிராக போராட முடியும் என்றும் சட்டத்தை பயின்றார் இந்தியாவின் முதல் திருநங்கை நீதிபதி ஜொயிந்தா மோண்டால் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழில் முதல் நீதிபதி ஆனார் திருநங்கைகள் அமைப்புக்கு நெருக்கமாக பணிபுரிந்தபோது போது மோண்டல் சட்டத்தில் பட்டம் பெற்றார் அடுத்து இந்தியாவின் முதல் திருநங்கை போலீஸ் அதிகாரி ஆனார் பிரித்திகா யாசினி எல்லா முரண்பாடுகளையும் முன்னிட்டு பிரித்திகா யாசினி முதல் டிரான்ஸ்ஜெண்டர் துணை இன்ஸ்பெக்டர் ஆனார் ஆயினும் கூட அவரது மதிப்பெண் உடல் பரிசோதனையில் மற்றும் மறுமதிப்பீடு செய்யப்பட்டது மாணவி பந்தோபதாயே என்ற திருநங்கை இந்தியாவின் முதல் கல்லூரி அதிபர் ஆனார் தற்போது அவர் பேராசிரியராகவும் இந்தியாவின் முதல் டிரான்ஸ்ஜெண்டராகவும் டாக்டர் ஆஃப் தத்துவம் பிஹெச்டியும் முடித்திருக்கிறார் முதல் திருநங்கை எம்எல்ஏ ஆனார் ஷபம் மௌலி ஒரு திருநங்கை என பிறந்தவர் சப்னம் மௌலி வாழ்க்கையில் ஒரு கடுமையான சாலையை எடுத்துள்ளார் அவர் மத்திய பிரதேசத்தில் சாகோல் மாவட்டத்தில் சோக்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் அவருடைய குடும்பத்தாரால் ஆதரிக்கப்படாததால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை ஆனாலும் அவர் கிட்டத்தட்ட பன்னெண்டு வெவ்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டார் இந்தியாவின் முதல் சிப்பாய் ஆனார் ஷாபி ஷாபி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்கு கடற்படை கட்டடத்தின் கடல் பொறியியல் துறையுடன் சேர்ந்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியில் பாலியல் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் விசாகப்பட்டினத்தில் கடற்படை தளத்தில் சேர்ந்தார் இந்தியாவின் முதல் ஜேர்னலிஸ்டாக மாறினார் அப்சரா ரெட்டி என்னும் திருநங்கை இவர் பிபிசியில் வேலை செய்தவர் அமிதாப் பச்சன் அக்ஷய்குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராய் போன்றவர்களை பேட்டியும் எடுத்துள்ளார் இப்படி ஒடுக்கப்பட்ட திருநங்கைகளை மருத்துவர்களாகவும் ரயில்வே அதிகாரியாகவும் நியமனம் செய்யலாம் அதேபோல் காவல்துறை அதிகாரியாக நியமனம் செய்யும் போது பெண்களின் பாலியல் குற்றங்களும் குறையும் மேலும் அரசியலில் சிறந்து விளங்குவார்கள் திருநங்கைகள்